வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சார்பில் நடத்தப்பட்ட மத நல்லிணக்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ராமநாதபுரம் தேவிப்பட்டினம் ரோட்டில் அமைந்துள்ள மஸ்ஜித் முகமது சல் ஜமாத் திடலில் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழக மாநில தலைவர் ஹைதர் அலி தலைமையில் மாவட்ட தலைவர்கள் சுல்தான் கிழக்கு, பக்கீர் அலி மேற்கு, மாநில செயலாளர் அன்வர் அலி முன்னிலையில் மத நல்லிணக்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அகீம், ராமநாதபுரம் நகர செயலாளர் இப்ராஹிம், திருப்புலானி ஒன்றிய செயலாளர் மக்தும் கான், மாணவர் சங்க செயலாளர் பாலா, மாணவர் சங்க தலைவர் சந்தோஷம், இளைஞர் சங்க செயலாளர் ஷெரீப் உட்பட பலரும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வணக்கம். பதினெட்டு மாதங்களில் ஒரு மாதமாய் ரமணன் மாதத்தில் நோன்பு நிற்பதையும் நோன்பாளிகளையும் அழைந்து நோன்பு திறக்கிற இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விருந்து ஏற்பாடுகளை இங்கே இருக்கின்ற இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.